ஹலோ எவ்ரிவன், நான் ஜெயசுதாஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, ஆங்கிலைசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மடங்கா முதுகெலும்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதுகெலும்பு இந்த தண்டோட எலும்பு வந்து ஃபுல்லாக இந்த நடுவில் இருக்கிற டிஸ்க் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிப்பாக இறுக்கமாக பிடிச்சி மடங்காத நிலைக்கு அப்படியே டைட் ஆக்கிடும். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பொதுவாகவே வந்து ஆன்டிபாடிஸ்னு இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குறது. அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு ஃபீவர் ஜுரம் வந்துச்சுன்னா வெளியிலேருந்து வர ஃபாரின் பாடிஸை வந்து அட்டாக் பண்ணி நம்ம உடம்பை அதுவே சரி பண்ணிடும், நம்ம உடம்புல இருக்க ஆன்டிபாடிஸ். இப்போ இந்த ஆங்கிலைசிங் ஸ்பாண்டலைட்டிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸே வந்து டேமேஜ் பண்ணும். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸையும் செல்ஸையும் அட்டாக் பண்ணும். அதாவது இந்த ஆங்கிலைசிங் ஸ்பாண்டலைட்டிஸில் வந்து முதல்ல வந்து நம்ம தண்டு வடத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்க்கு, இன்டர் வெர்டிபுலர் டிஸ்க்கு, அதை தான் சொல்லுவோம். இந்த ரெண்டு வெர்டிபுலருக்கு நடுவில் இருக்கிற இந்த இன்டர் வெர்டிபுலர் டிஸ்க்கை வந்து அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணும். இதை டேமேஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த எலும்போட தன்மை வந்து இந்த டிஸ்க் இல்லாதனால அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே போல் இந்த டிஸ்க் வந்து ஃபைனலாக ஃபுல்லாக டேமேஜ் ஆகி எலும்பே வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்படி எலும்பே ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு முதுகு தண்டோடம் கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கே வந்து ஸ்டிஃபாக நின்ன மாதிரி, அதாவது இதை தான் வந்து ஒரு மூங்கில் முதுகெலும்புன்னு சொல்லுவோம், பேம்போ ஸ்பைன், அந்த மாதிரி மூங்கில் மாதிரி இறுக்கமாகிடும். இதுதான் வந்து இந்த ஆங்கிலைசிங் ஸ்பாண்டலைட்டிஸில் வந்து யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்கலாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HLA-B27 ஜீன் இருக்கவங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் வந்து எல்லாருக்குமே சொல்ல முடியாது. HLA-B27 இருக்குது ஜீனில் அப்படின்னு கண்டுபிடிச்சா கூட அவங்களுக்கு வரதில்லை. ஸோ அப்போ இது வந்து முக்கியமாக வந்து HLA-B27 இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. மற்றபடி இது வந்து இதனால தான் வருதுன்னு சொல்லி இது வரைக்கும் நமக்கு கண்டுபிடிக்கப்படலை. 20 வயசுலேருந்து 40 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வருது, முக்கியமாக ஆண்களுக்கு அதிகமாக வருது. இதோட அறிகுறி வந்து உடனே தெரியாது, நாள் போக போக தான் வந்து அந்த தண்டோட வந்து ரொம்ப ஸ்டிப்பாக இறுகி போயிடும். நான் சொன்னது போல் இந்த டிஸ்க் எல்லாம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நியூ போன் ஃபார்ம் ஆகி அந்த எலும்பாகவே மாறி மடங்காத நிலையை ஆகிறதுக்கு வந்து சில வருடங்கள் ஆகும். ஆரம்பத்தில் வந்து இதோட அறிகுறி எப்படி இருக்குன்னா, பொதுவாக பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. உடலோட எடை வந்து குறையும், வெயிட் லாஸ் ஆகும். அதே போல் பசித்தன்மை வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையிலே வந்து அறிகுறி. இது வந்துட்டதுக்கப்புறம் அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் வலி இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது கழுத்து வலி அதிகமாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்குமா இருக்கும். இடுப்புலையும் வலி அதிகமாக இருக்கும், முக்கியமாக பட்டாக்ஸ் பகுதியில் வந்து வலி அதிகமாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்குமா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதே நிலை வந்து கொஞ்ச நாள் தொடரும். அதே போல் இந்த ஸ்டெர்னோகிளாவிகுலர் ஜாயிண்ட்னு சொல்லுவோம், இந்த காலர் எலும்பு ஜாயின் பண்ணுற இடத்துல, இந்த இடத்துலையும் வந்து பேஷண்ட்ஸுக்கு வலி ஃபீல் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து அந்த செஸ்டோட எக்ஸ்பேன்ஷன், நம்ம மார்பு பகுதி வந்து மூச்சு இழுத்து விடும்போது நல்லா விரியும். பொதுவாக எல்லாருக்குமே எந்த அளவு நல்லா மூச்சு இழுத்தோம்னா நல்லா விரியும், அதுக்கப்புறம் மூச்சு விடும்போது சுருங்கும். அந்த விரிஞ்சி சுருங்குற மார்போட தன்மை வந்து குறையும், செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் குறையும். அப்போ வந்து ஏன் அதனால் நமக்கு செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் குறையுது அப்படின்னா, இந்த டிஸ்கில் வந்து எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி இந்த டிஸ்கே இல்லாத நிலையாக ஆனதுக்கப்புறம் எலும்பு தான் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து இந்த டிஸ்க் வழியாக தான் வந்து நமக்கு ரிப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அந்த ரிப்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இந்த டிஸ்க் வந்து கரெக்டாக இருக்கிறப்போ இதோட தன்மை, இந்த அமுங்கிற தன்மை நல்லா லூப்ரிகேஷன் இருக்கிறப்போ நமக்கு வந்து ரிப்ஸோட மூமெண்ட் நல்லாயிருக்கும். அந்த இது எல்லாமே குறைஞ்சி நல்லா அந்த எலும்பே வந்து உள்ளே ஃபியூஷன் ஆன மாதிரி அட்டாச் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு அந்த ரிப்ஸ் வந்து விரிகிற தன்மை வந்து குறைக்கும். அதனால அந்த செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து குறையும். அதை வந்து நம்ம இன்ஸ்டெப் மூலயமா நம்ம மெஷர் பண்ணோம்னா பேஷண்ட்டுக்கு தெரியும். பேஷண்ட்டோட தன்மையை பார்த்தீங்கன்னா அப்படியே கூன் போட்ட மாதிரி, முதுகே கொஞ்சம் வளைந்த மாதிரி இருப்பாங்க. கழுத்து வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும், முதுகே வந்து கொஞ்சம் வளைந்த மாதிரி இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக அந்த குதிகாலில் இருக்கிற அந்த டெண்டோ அக்கிலிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டெண்டானும் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் அங்கேயும் வந்து அந்த குதிகால் எலும்புக்கு மேலே இருக்கிற பகுதியிலையும் வந்து வலி வந்து இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு வந்து மூமெண்ட்டு எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். முதுகு மூமெண்ட்டு சரியாக குனிய முடியாது, சரியாக நிமிர முடியாது,
இப்போ தண்ணி குடிக்கினா கூட நல்லா மேலே நிமிட்டு குடிக்க முடியாது, ஏன்னா கழுத்தோட மூமெண்ட்டே ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். மேலே பார்க்கவும் முடியாது, இந்த சைடில் ப்ராப்பராக திரும்பவும் முடியாது. திரும்பணுன்னாலே வந்து அவங்களால கழுத்தை வந்து திருப்ப முடியாத அளவுக்கு இறுக்கமாக அப்படியே ஒரே ஸ்டிப்பாக நிற்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்த டிசீஸோட தன்மை வந்து அதிகமாக வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகும். இது மட்டும் இல்லை, கண்களையும் பாதிக்கும். யூஐடிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கண்களில் வர இன்ஃப்ளமேஷனாகவும் ஆகும். ஹார்ட்டில் வந்து மேஜரான தமனி அயோட்டான்னு சொல்லுவோம், அதையும் வந்து இது வந்து எஃபெக்ட் பண்ணும். பவல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, இந்த மாத நோய், ஆங்கிலைசிங் ஸ்பான்டலைட்டிஸ் தான் பாதிப்பு ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பிளட் டெஸ்ட்டில் வந்து HLA-B27 டெஸ்ட்டு பண்ணுவோம். அதே போல் எக்ஸ்ரேல வந்து அந்த முதுகு தண்டோட எல்லாமே வந்து இறுகி போயிருக்கு, அந்த பேம்போ ஸ்பைன் மூங்கில் மாதிரி அந்த எலும்பு ரொம்ப ஸ்டிஃபாக இறுகிருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து அந்த டிஸ்கோட டேமேஜ் வந்து எந்த அளவுக்கு ஆகியிருக்கு, கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் அந்த எலும்பு எந்த அளவுக்கு நெருங்கியிருக்கு, எலும்போட எலும்பு உன்னோட ஒன்று எப்படி நெருங்கியிருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சில ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் வந்து இது முதுகு தண்டோட வாத நோய் தானா, ஆங்கிலைசிங் ஸ்பான்டலைடிஸ் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படின்னா, உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிற வலிகள் அந்த சிம்டம் எப்படி இருக்குது, அந்த ஸ்பைனோட மொபிலிட்டி, முதுகு வந்து முன்னாடி பின்னாடி சைடில், அதுக்கப்புறம் ரொட்டேஷன், இது எல்லாமே வந்து கரெக்டாக பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுதா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியும். முதுகு தண்டோட வாத நோய் ஆங்கிலைசிங் ஸ்பான்டலைடிஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொமாட்டாலஜிஸ்ட்டை பார்த்து மெடிசின்ஸ் வந்து எடுக்கணும். எடுத்துட்டதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த முதுகு தண்டுவடம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் அது ஸ்டிப்பாக இறுகிருக்கு, அதுக்கு வந்து மொபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும், மூமெண்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணணும். அதில் ஃப்ரீ பண்ணுறதுக்கு உண்டான மொபிலிட்டி எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ட்ரைனிங், அதுக்கப்புறம் அந்த வலி இருக்கும், கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் தாங்க முடியாத வலி இருக்கும், அந்த வலியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ், பாதத்தில் இருக்கிற வலியை குறைக்கிறதுக்கு, வேறு எங்கெங்கே அவங்களுக்கு வலி இருக்கனால அந்த மூமெண்ட் வந்து பண்ண முடியாமல் இருக்காங்களோ, ஸோ அந்த வலியை குறைக்கிறது உண்டான மொடாலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள பேக் டு நார்மல், அதாவது அந்த கழுத்து திருப்ப முடியாத நிலையை வந்து நார்மலாக திருப்புற மாதிரி, இப்போ நார்மலாக ஃப்ரீயாக மூமெண்ட் வந்து எல்லா பக்கமும் திரும்புகிற மாதிரி, மேலே நிமிந்து பார்க்குற மாதிரி, முதுகு நல்லா வளைஞ்சு அவங்க பழையபடி வேலை செய்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து ரிலீஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும். ஆங்கிலைசிங் ஸ்பான்டலைட்டிஸுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து பண்ணலாம், வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து என்னோடய அடுத்த இதில் வந்து நான் நிச்சயமாக போடுறேன். அதே போல் இந்த கண்டிஷன் வந்து எவ்வளோ வருஷமாக பாதிக்கப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணியும் குறையில ரொம்ப சிவியராக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக மெடிசின்ஸ் வந்து டாக்டர் ரூமட்டாலஜிஸ்ட் சொல்கிறது வந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ வருஷம் பாதிப்பு இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும். அது சரி பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அட்வான்ஸ்டாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தண்டுவடத்தை ரிலீஸ் பண்ணுறது, மொபிலிட்டியை கூட்டுறது, ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் கொடுத்து, அவங்களுக்கு வந்து இஸ்கீமிக் கம்ப்ரெஷன் தெரப்பின்னு சொல்லி சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து முழுமையாக சரி பண்ணி அவங்களுக்கு வந்து பழையபடி அவங்க வேலைகளை வந்து வலி இல்லாமல் மூமெண்ட் டிஃபெக்ட் இல்லாமல் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.